ஸ்லாம் வலைக்கம் ராமத்துலை பிரகாத் ஒரு சௌகரர் ஜும்மானுடைய முன் சுண்ணத்து தொழுகை சம்மந்தமாக கேள்வி கேட்டிருக்கிறார் ஜும்மானுடைய முன் சுணத்து தொழுகிறமே அது வந்து முன் சுண்ணத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டதா அல்லது தஷயத்துர் மசீது என்கிற பள்ளியினுடைய காணிக்கை தொழுகை அப்படின்னு எடுத்துக்கிறதா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி ஏனென்றால் இந்த ஜும்மாவுக்கு முன்னாடி தொல்லக்கூடிய இந்த இரண்டு ரக்காத்த வந்து இது ஜும்மாவுக்கான இல்லை பள்ளிக்கான காணிக்கை தொழுகை தான் அப்படிங்கிற வாதத்தை சிலர் வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் இந்த சோரர் வந்து என்ன செய்கிறாரு இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாரு இப்போ இது சுண்ணத்தான தொழுகையா அல்லது வந்து பள்ளியினுடைய காணிக்கை தொழுகையா அப்படிங்கிறதுக்கு நம்ம பதிலை தெரிஞ்சுக்கிடணும் இது வந்து பள்ளியினுடைய காணிக்கை தொழுகை தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன ஆதாரமாக அவங்க விற்கிறாங்கன்னு கேட்டால் புகாரியில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணாவது கரிசாக ஒரு செய்தி இடம்பெற்றிருக்குது இதா தஹல அகதகுல் மஸ்ஜித உங்களில் ஒருவர் பள்ளிவாசலில் நுழைந்தால் ஃபலா தஜ்லிஸ் ஹத்தா யூ சல்லிய ரகன் இரண்டு ரகாத்து தொலகாம அவர் வந்து உட்கார்க உட்கார வேண்டாம் அப்படின்னு ஒரு செய்தி வருது அப்போ இந்த வச்சு தான் அவங்க வந்து பள்ளியினுடைய காணிக்க தொழுகை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த வாதம் வந்து தவறான வாதம் எந்த அடிப்படையில் இதை நம்ம சொல்கிறோம் அல்லாஹுடைய தூதரவுடைய காலத்தில் இந்த ஜும்மா தொழுகையில் நடைபெற்ற இந்த இரண்டு ரகாத்து சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு செய்தி அபுதாவில் பாருங்க அபுதாவில் வருது நபிகள் நாயகம் சரதாசிசன் அவர்கள் ஜும்மா துடைய உரை நிகழ்த்திட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு தோழர் வர்றார் அப்போ அவரை நோக்கி நபி சதவாசின்னு சொல்லுகிறாங்க அ சைத்த தைன் நீ இரண்டு ரக்காத்து வந்து துருதுட்டாயா அப்படின்ட்டு அல்லாவுடைய தூதர் கேட்குறாங்க அதுக்கு அடுத்து அந்த செய்தியினுடைய ஹதீஸை பாருங்க கபுல அன் தஜி நீ வருவதற்கு முன்னாடி இரண்டு ரக்காத்தையும் நீ துருந்து விட்டாயா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் வீட்டிலேயே அவர் வந்து இரண்டரை காய் தொழுதுட்டு தான் பள்ளிவாசலுக்கு வந்தால் தான் நீ ஏற்கனவே தொழுதுட்டாயா தொழுது விட்டு தான் வருகிறாயா அப்படின்னு நல்லாருடைய தூதர் கேட்க முடியும் அப்போ ஜும்மாவுடைய முன்சுணத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் பள்ளிக்கு வந்தாலும் தொழலாம் அல்லது வீட்டிலையே அவர் தொழுதுகிட்டு வந்தால் பள்ளியில் தொழணுங்கிற அவசியம் இல்லை அப்போ தஹீஸ்துல் மசீது இது வந்து பள்ளியினுடைய காணிக்கை தொழுகை தான் அப்படின்னா அவர் வீட்டில் வந்து தொழுதுகிட்டு வர முடியாது பள்ளிவாசலுக்கு வந்து தான் தொழணும் அப்போ அந்த தோழர் சுருக்குறாரு நான் தொழலை உடனே அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அப்படின்னா நீ இரண்டு ரகாத்து எழுந்து சுருக்கமாக துழுதுட்டு அமரு அப்படின்னு அல்லாருடைய தூதர் வந்து அந்த தோழருக்கு சொல்கிறாங்க அப்ப அந்த ஹதீசுடைய கேள்வியை நமக்கு எதை விளக்குது ஏற்கனவே நீ துழுதுட்டு தான் வருகிறாயா அப்படிங்கிற அந்த கேள்வி வீட்டில் துழுதுட்டாயா அப்படிங்கிறத தான் அதை எடுத்துக்கிடும் அப்போ பள்ளியினுடைய காணிக்கை தொழுகையா இது இல்லை அப்படிங்கிறத இந்த அபுதாபியில் இடம்பெறக்கூடிய ஹதிசையை நம்ம என்ன செய்யலாம் எடுத்துக்கிடலாம் இது புகாரியில் புகாரியில தொள்ளாயிரத்தி முப்பதாவது ஹதிஸா ஒரு செய்தி வருது ஒரு தோழர் இந்த மாதிரி தான் வருகை வந்து ஜும்மா குதுபா நேரத்தில் அமர்றாரு அவர்கிட்டையும் அல்லாடைய தூர் கேட்குறாங்க அ சலே தயாஃபுலான் இன்னும் மனிதரே நீ வந்து தொழுகிட்டாயா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த தோழன்னு சொல்கிறாரு இல்லா இல்லை தொலவில்லை அப்போ அல்லாடைய தூர் அவர்கள் சொல்கிறாங்க கும் ஃபர்க் ராக்கத்தை அப்படின்னா நீ எழுந்து இரண்டு ரக்காத்து தொழு அப்படின்னு அல்லாவுடைய தூர் சொல்கிறாங்க அப்போ ஒருத்தர் துளாம முன் சொன்ன வீட்டில் தொழாமல் பள்ளிக்கு வர்றாரு பள்ளியிலையும் அவர் தொழலை அவர் துளாம அமர்றாருன்னா அவருக்கு அல்லாவுடைய தூவர் வந்து எழுந்து என்ன செய்ய சொல்கிறாங்க இரண்டு ரகாத்து தொழுதுட்டு அமர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த அதிசல நம்ம இணைத்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா முன் சுண்ணத்தை தொழணும் அந்த முன் சுண்ணத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளியிலையும் தொழலாம் அல்லது வீட்டிலையே தொழுதுட்டு நம்ம வரலாம் மொத்தத்தில் அந்த இரண்டு ரக்காத்து ஜும்மாவுக்கு முன் சுண்ணத்தை இரண்டு ரக்காத்தை அல்லாவுடைய தூர்களை வந்து தொழுவதற்கு அதிகம் வலியுறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது அப்போ இந்த ஜும்மாவுக்கு முன்னாடி தொழக்கூடிய இந்த இரண்டு ரகாத்து வந்து அது வந்து பள்ளியினுடைய காணிக்கை தொழுகை அல்ல அப்படி பள்ளியினுடைய காணிக்கை தொழுகைனா அல்லாடித்தூர் வந்து எப்படி என்ன கேட்டுருக்க மாட்டாங்க நீ ஏற்கனவே தொழுதுட்டு வருகிறாயா அப்படின்னு கேட்டுருக்க மாட்டாங்க அப்போ இது வந்து இரண்டு அதிசயம் நம்ம இணைச்சி நம்ம விளக்கம் சொல்வதாக இருந்தால் ஜும்மாவுக்கு இது பள்ளியினுடைய காணிக்கை தொழுகை அல்ல அது வந்து முன்சுண்ணத்து தான் அப்படிங்கிறத இது எடுத்துக்கிடுது பள்ளிவாசியுடைய காணிக்கை தொழுகை என்றால் என்ன ஒருத்தர் தொழுகை அல்லாத ஏனைய நேரங்கள்ல அவர் வர்றார் வருகை தந்து அவர் வந்து பள்ளிக்குள்ள நுழைஞ்சதுக்காக சும்மா பள்ளியில உட்காராம இரண்டு ரகத்து அவர் தொழுதுட்டு உட்காந்தா அது பள்ளிக்குன்னு செலுத்த வேண்டி அந்த காணிக்கையை அவர் நிறைவேற்றியவர் ஆயிடுறார் ஃபர்லான துலகைக்கு ஒருத்தர் வர்றாருனா அதுக்கு முன்னாடி உள்ள முன்னு சுனத்தை அவர் தொழுதுருவார் இல்ல ஃபர்லு ஜமாத்தில் ஒருத்தர் சேரக்கூடிய நிலையத்தை ஃபர்லு ஜமாத்தில் அவர் சேர்ந்து தொழுதுருவார் அப்ப காணிக்கை துழுகை என்பது இந்த மாதிரியாக தொழுகை இல்லாத ஒரு நேரங்கள்ல வரக்கூடியவர் பள்ளிவாசலுக்கு வந்ததுக்காக ஒரு காணிக்கை இரண்டு ரக்காத்து தொழணும் அப்படிங்கறதுதான் அந்த நபி மொழி விளக்கு தவிர ஜும்மாவுக்கு முன்னாடி தொழக்கூடிய அந்த இரண்டு ரக்காத்து வந்து சுண்ணத்து தான் அது பள்ளியினுடைய காணிக்கை தொழுகை அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது எடுத்துக்கொள்ளக்கூடாது இது காணிக்க தொழுகைன்னு சொல்லக்கூடியவங்க அதுக்கு நேரடியாக இது காணிக்கை தொழுகை தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான ஆதாரத்தை அவங்க என்ன செய்யலை காட்டல சுண்ணத்தான தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம எதை ஆதாரமாக காட்டுறோம் நீ ஏற்கனவே துழுதுட்டு தான் வருகிறாயான்னு அல்லாவுடைய தூதர் கேட்டதை வைத்து தான் நம்ம காட்டுறோம் அப்ப அவர் ஏற்கனவே இரண்டு ரகத்து துழுதுட்டு பள்ளிக்கு வந்தா தொலை தேவையில்லை அவர் ஏற்கனவே ஏற்கனவே இரண்டு காத்து துலாம பள்ளிக்கு வந்தா குதுபா நடந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த இரண்டு ரகாத்து அந்த சுண்ணத்தை தொழுதுட்டு தான் அமரணும் அது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தாக ஆகுது அப்படிங்கறதான் சவருடைய கேட்ட கேள்விக்கான பதில்